நம்ம அள்ளித்தொட்டி பராமரிக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த அள்ளித்தொட்டியை பராமரிக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு அள்ளியை வளர்க்குறது அவாய்ட் பண்ணுறாங்க. அள்ளியை நம்ம பாட் இன் பாட் மெத்தடில் தான் வளர்க்க போகிறோம். அதனால் ஈஸியாக உள்ளா இருக்கிற பாட்டை எடுத்து வச்சுட்டு பெரிய பாட்டை வந்து தேய்ச்சி கழுவிட முடியும். அது இல்லாமல் இதில் வந்து மஸ்கிட்டோஸ் எக்கு வைக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து கப்பீஸை விட்டு வைப்போம். அது மட்டும்தாங்க கொஞ்சம் சிரமம் ஃபிஷ்ஷை பிடிக்கிறது. அதுக்கு பதிலாக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபீமேல் பீட்டா ஃபிஷ்ஷை விட்டுட்டோன்னு வைங்களேன், அதில் இருக்கிற சின்ன சின்ன புழுக்கள் அந்த பூச்சி எல்லாம் வரதையும் சாப்பிட்றோம், அந்த மஸ்கிட்டோஸோட எக்ஸையும் அது சாப்பிட்றோம். ஸோ தொட்டி எப்பயுமே நீட்டாக க்ளீனாக இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி மேலே வந்து ஏதோ ஏடு படிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து நம்ம தண்ணியை கொஞ்சம் விட்டு அதை எல்லாத்தையும் கீழே இது பண்ணோம்னா போதும். இந்த மாதிரி எப்பெல்லாம் மேலே வந்து லேயர் மாதிரி படியுதோ அப்போ கொஞ்சம் தண்ணியை விட்டு அது கொஞ்சம் கீழே ஓவர் ஃப்ளோ பண்ணோம்னா அந்த மேலே இருக்கிறதெல்லாம் கீழே போயிடும். அதே மாதிரி இதில் இருக்கிற பழைய இலைகள் எல்லாமே அப்பப்போ ரிமூவ் பண்ணிடணும். அது பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஸ்ட்ரென்த் எல்லாம் அது வீணாகாமல் பட்ஸுக்கு டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம்னா தொட்டி நீட்டாக இருக்கும். இதில் பாருங்கள், இந்த இலையை இந்த மாதிரி பழைய இலையெல்லாம் நம்ம கிள்ளி எடுத்துட்டோம்னா ஒரு 4 லீஃப் விட்டால் போதும், தொட்டியும் பார்க்க நீட்டாக இருக்கும். இது இப்போ நம்ம தண்ணி விட்டதுனால கலங்கலாக இருக்குது, கொஞ்ச நேரம் கழித்து நல்லா தெளிவாக பளிச்சுன்னு ஆகிடும். அப்படியும் இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு இந்த பாசம் பிடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஃபிஷ் நெட்டை வச்சு இது பண்ணி இப்படி எடுத்துடலாம். வேறு ஒன்று ரெண்டு டஸ்ட் இருந்தாலும் இப்படி எடுத்துடலாம். பாசம் இருக்குன்னா இப்படி உள்ளார விட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் டைம் இது பாசம் பிடிக்கும்போது நான் க்ளீன் பண்ணும்போது அந்த வீடியோவை போடுறேன். லாஸ்ட் டைம் என்கிட்ட பனாமா பசிஃபிக்கும் டவுபன் மட்டும்தான் இருந்தது. இந்த முறை என்கிட்ட பர்பிள் ஜாய், இது வந்து பீச் ப்ளோ, அதுக்கப்புறம் புதுசாக ரெண்டு வெரைட்டி வாங்கியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பூக்கும்போதும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுறேன். பட்ஸ் இருக்குது உள்ளார, அது வரும்போது வீடியோஸ் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான். பழைய இலைகளை அப்பப்போ க்ளீன் பண்ணிடணும். ஒரு 10 நாளைக்கு ஒரு முறையாவது இன்னர் பாட்டை எடுத்து வச்சுட்டு தொட்டியை தேய்ச்சி கழுவிட்டுருணும். ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் கப்பீஸ் விடுறதை விட பீட்டா ஃபிஷ் விடுறது ரொம்ப ஈஸிங்க நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இந்த பாட்டில் நான் வந்து ஒயிட் மௌலி அண்ட் பிளாக் மௌலி விட்டுருக்கேன். இது எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு போக போக தான் தெரியும். நான் அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்த்து நம்ம அவங்கள பார்த்து சொல்லலாம், ஆனால் பை எக்ஸ்பீரியன்ஸ் அது என்ன நடக்குதுன்றது பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான அப்டேட்ஸ் கொடுக்குறேன். புதுசாக தாமரையும் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேங்க. அமெரிக்காமலியா இதோடைய பேர். சின்ன பாட் தான், 1 வீக் ஆகுது இதை நட்டு வச்சு. இப்போ தான் புதுசாக இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதோட அப்டேட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேங்க.